செவ்வாய் சனி சேர்க்கை கூட பிறந்த அக்காவையே எதிரியாக மாற்றக்கூடிய வல்லமை தான் இந்த சனி செவ்வாய் சேர்க்க இப்போ சமீபத்தில் வந்து நேற்று வந்து ஒரு ஜாதகம் என்னுடைய பார்வைக்கு வந்தது அந்த ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னாக்க இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மதியம் ரெண்டு நாற்பத்தெட்டுக்கு கொடுவாய் என்னும் ஊரில் பிறந்திருக்கார் ஜாதகருக்கு வந்து கன்னி லக்னம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இப்போது அவருக்கு வயது வந்து முப்பத்தி ஐந்து முடிஞ்சு முப்பத்தி ஆறில் ஏழு மாதம் பதினாலு நாள் ஆகுது இப்போதைக்கு சுக்கரதசை எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதில் புதன் புத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நடைபெற இருக்குது இப்போ இந்த ஜாதகத்தை வந்து நம்மளுடைய பார்வைக்கு வருது அந்த ஜாதகத்தை வந்து நாம் பார்க்குறோம் பார்த்து அவர்கிட்ட வந்து சில கேள்விகளை நாம் முன்வைக்கிறோம் அதாவது கூட்டு தொழில் ஏதாவது செய்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கா அல்லது தனியாக இப்பொழுது ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் உதித்து உள்ளதா ஏற்கனவே செய்த கூட்டு தொழிலில் உங்களது சகோதரியை பார்ட்னராக போட்டு அதில் லாஸ் ஆகி கடனாளியாக இருப்பதாக உணர்கிறீர்களா என்ற கேள்விகளை தான் நாம் வந்து முன்வைத்தோம் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கிரக நிலைகளை பார்க்கும்போது இந்த கேள்விகளை அவங்க அவர்கிட்ட முன்வைக்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு ஆமையா நானும் எனது மூத்த சகோதரியும் கடந்த ஏழு வருடங்களாக ஏழு வருடங்களாக ஜூஸ் கடை வச்சிருக்காங்க ஜூஸ்னால் பழரசம் இதெல்லாம் பிழிஞ்சு கொடுப்பாங்க இல்லையா ஜூஸ் கடை வந்து நடத்தி வந்திருக்காங்க நல்ல வருமானமும் இருந்திருக்கு ஏழு வருஷமாக ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டாகவே சில இடங்களையும் வாங்கியிருக்காங்க இப்போ என்னென்னாகும் கடந்த சில வருடங்களாக அதாவது ஒரு வருடமாக தான் அவர் சொல்கிறாரு கடந்த ஒரு வருடமாக நிறைய லாஸ் ஏற்பட்டுருச்சு தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அதனால் வந்து நாங்கள் சேர்ந்து வாங்கின எல்லா சொத்தையும் விற்றும் முதலீடு பண்ணி பார்த்துட்டோம் பெருசாக வந்து லாபம் வரலை திரும்ப வந்து லாஸாக தான் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் அவர் சொல்கிறார் இப்போ என்னன்னாக்கா அவங்க அக்காங்க வந்து இவர்கிட்ட இப்போ எல்லா சொத்தையும் விற்றாச்சு இவருக்கு ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்தை விற்று எனக்கு பணம் கொடு நான் தனித்த தனித்து தொழில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி அவங்க அக்கா அங்கே கேட்டிருக்காங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாருனா இந்த சொத்து என்னுடைய மனைவி மூலமாக என்னுடைய மாமனார் எனக்கு கொடுத்த சொத்து இந்த சொத்தை நீ எப்படி கேட்க முடியும் அப்படிங்கும்போது இல்லை இது நம்ம வந்து வே செஞ்ச தொழிலில் வந்த லாபத்தில் வாங்கின சொத்து தான் அதனால் வந்து எனக்கு பங்கு கொடுக்கணும் இல்லைன்னா வந்து கேஸ் போடுவேன் அப்படிங்கிறார் அப்போ வந்தால் அவங்க அக்கா அப்படி சொன்னதுமே இவருக்கு வந்து இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல சொத்தும் சரி இவருடைய சொத்து அது இவருடைய மாமனார் கொடுத்த சொத்து எல்லா சொத்தையும் வித்தாச்சுங்கிறாரு அவங்க வந்து அந்த சொத்தில் எனக்கு வந்து விற்று பணம் கொடு அப்படிங்கிறாரு அவங்க சொந்த தொழில் தொ தொடங்குறதுக்கு இவரும் வந்து சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்குறாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் அதேமாரி வந்து எதாவது வந்து கடன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கார் அதனால் இவர் என்ன கேட்குறாருன்னா இப்போது இந்த ஜாதக ரீதியாக எங்களுடைய அக்காவுனுடைய பிரச்சனை தீருமா அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படிங்கிறத அவர் வந்து முன் வச்சிருக்கார் அப்ப மேலும் நம்ம இந்த ஜாதகத்தை வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும்னா இன்னும் கொஞ்சம் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால வந்து திரும்ப வந்து ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற சனியுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் மூத்த சகோதர ஸ்தானாதிபதியான சந்திரன் ஏன்னா பதினொன்றாம் இடம் தான் மூத்த சகோதரஸ்தானம் அந்த பதினொன்றாம் இடத்த அதிபதியான சந்திரன் ஏழாம் இடத்துல இருந்ததுனால இவர் வந்து கூட்டு தொழிலுக்கு அவர்களுடைய அக்கா சகோதரி வந்து ஒத்துழைச்சிருக்காங்க அதனால் கூட்டு தொழில் செஞ்சிருக்கார் அடுத்து இந்த எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புதன் புத்தி வந்தது அப்போ இந்த புதன் பார்த்தீங்கன்னாக்க அஷ்டமத்தில் இருக்கார் செவ்வாய் சனியினுடைய பார்வையும் இருக்குது அதனால் வந்து நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது அது மட்டுமில்ல அம்சத்தில் பார்த்தீங்கனாலும் கூட இந்த புது புதனும் குருவும் சேர்ந்து புதனுடைய வீட்டிலையே இருக்கிறார் கண்ணியில் இருக்கிறார் ஏன்னா அது புதனுடைய வீடு அதனாலேயே வந்து அந்த தொழில் மூலம் வந்து சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழலையும் உருவாக்கியிருக்கு அதோடு நீங்கள் இந்த கோச்சாரத்தையும் பார்க்கணும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு சனியினுடைய தொடர்பு ஏற்பட்டு இப்போ சமீப காலமாக ரெண்டாவது வருஷமாக சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறார் சனி இப்ப ஜனவரி இருபத்தி நாலு தான் பயிற்சி ஆவார் குரு பகவான் இப்ப இந்த நவம்பர்ல இருந்து கூட சஞ்சரிச்சிருக்காரு தான் ஒரு பிரச்சனை மையம் கொள்ளுது அதே மாதிரி வந்து இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சூரியனுடன் சேர்ந்த சுக்ரன் அப்ப வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களே அதாவது அவங்க அக்காவே வந்து ஒரு கேஸ் போடுற அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்க செஞ்சிருக்கு என்னாலும் எனினும் கூட இந்த ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் சனி பயிற்சி இருக்கிறதுனால அதுக்கு பிறகு வந்து அவங்க அக்காங்களே உண்மையை உணர்ந்து கொஞ்சம் விலகி கொள்வார் தான் நான் வந்து பலன் அவருக்கு சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து இவர் புதுசாக வந்து தொழில் துவங்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லும்போது இவர் வந்து இருக்கிற நகையவோ அல்லது வந்து இடத்தவோ வித்து தான் வந்து புதுசாக தொழில் தொடங்கணும் இருந்தாலும் கூட எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் புதனுடைய புத்தியே இருப்பதால் இப்போதைக்கு தொழில் தொடங்க வேணான்னு சொல்லியிருக்கேன் அதன் பிறகு பார்த்தம்னாக்கு இவர் வந்து ஜெராக்ஸ் கடையோ அல்லது வந்து நகை அடவு வைக்க வேண்டிய கடை வைப்பது மிக மிக சிறந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்த அதிபதியான புதனும் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற குருவும் இருவருமே வந்து சுக்கரனுடைய சாரம் பெற்றிருக்காங்க பத்தாம் இடத்து அதிபதியும் சரி அவர் லக்னாதிபதியாகவும் வர்றாரு புதனு குரு வந்து நாலாம் இடத்துல பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரும் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறதுனால கூட்டு தொழிலால் ஒரு நஷ்டத்தை கொடுத்தவர்கள் சொந்த தொழில் மூலம் இவர்களே வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால வந்து ஜெராக்ஸ் கடையோ அல்லது வந்து நகை அடவு பிடிக்கும் கடையோ வைப்பது சிறப்பாக இருக்கும் ஏன்னா இங்க கன்னி கன்னி என்பது பெண்கள் பெண்கள் அணியக்கூடிய நகைய அப்படிங்கறது மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதே வந்து இவருக்கு பரிகாரமாக புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு பச்சைப்பட்டு சாற்றி வழிபட்டு வந்தா ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பலனை நிறைவுபடுத்தி அவருக்கு அனுப்பி வச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு கவனிக்கணும் அதாவது இந்த ஜாதகத்தில் குரு சுக்ரன் இருவருமே ஆட்சி பெற்றிருக்காங்க ஆனா அவங்க சேர்ந்த கிரகங்களோ அவர் இருக்கிற இடமோ சுபத்தன்மை பெறலை ஏன்னா குரு வந்து கேந்திராதிபதி தோஷம் பெற்று கெட்டுட்டாரு அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கும் ராகுவோடையும் சூரியனோடையும் சேர்ந்து அவரும் தன்னுடைய சுபத்தன்மையை கெடுத்துக்கிட்டார் அதுக்கடுத்து புத்திநாதன் பார்த்தீங்கன்னா அம்சத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட ராசியில் லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறார் அப்போ அவரும் வந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கு வழிவகுக்கலை அதனால இந்த வருட காலம் வந்து அவர்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியாக வளர்ச்சிக்கு உதவாமல் கடனாளி ஆகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதர காரனும் சகோதர ஸ்தானாதிபதியும் வலு குறைஞ்சிருக்காங்க இந்த லக்னத்துக்கு வந்து வந்து சனி பகவான் உச்சம் பெற்றாலும் கூட மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியான செவ்வாயினுடைய இணைவு நம்ம கவனிக்கணும் கொடுத்த காரணத்தினாலேயே இந்த செவ்வாய் சனி குடும்பஸ்தானமான தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் இருந்ததாலேயே சகோதரியே நமக்கு வந்து எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு என்பதுதான் இந்த ஜாதக ரீதியாக உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடையப்பா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு ஆய்வு ஜாதகத்தில்